ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆர்டர் போட்டிருக்கோன்னு சொன்னால அந்த பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இதுதான். என்னடா ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் எடுத்திருக்கோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து அப்படியே டெவலப் பண்ணி அடுத்து நிறையா பாத்திரம் வாங்கி மறுபடியும் பழையபடி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வந்திருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சு அடிக்கிடுவோம். ஏன்னா லஞ்ச் பேக்கா? லஞ்ச் பேக்கு, காய்க்குடை, பாத்ரூம் ப்ரஷ், அழுக்கு கூட வித் மூடி, இதெல்லாம் பாத்திரங்க. டீ சட்டி சின்னது, இட்லி சட்டி, சாக்கில் வருவார் அந்த பக்கம், சாக் சாக் உனக்கு பின்னாடி. மாட்டுக்கு தண்ணி வைக்கிற வட்டைகள். அடுத்து தட்டு, ஏமா தட்டுங்க இருக்கா? அதான் சாக்கில் இருக்கா? சரி சரி. ப்ரஷ் வைக்கிற டப்பா, மின்சட்டி, இதெல்லாம் மின்சட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்சட்டி. வடச்சட்டி, அதில் ஒரு நாள் கூட வடை எவ்வளோ கொடுத்ததில்ல, ஆனால் அது பேர் வடச்சட்டி. எவ்வளோ பேர் போகிறாங்க இது உள்ள தானே? கல் சட்டி, குண்டா சட்டி, இதுவும் மீன் சட்டி தான். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க பாத்திரம் வாங்கிட்டு போங்க. நல்ல மனசு வந்து சுமதி, என்னுடைய சிரிப்பு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? யாருக்கு? உனக்கு. என்னுடைய சிரிப்பு அப்போ உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும். அப்புறம் யார், வேற யாருக்கு பிடிக்கும் சொல்லு. என்னுடைய சிரிப்பு எனக்கும் ஒரு எக்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க என்ன தெரியாது. ஆனால் என்னை பார்த்தா மட்டும் ஷாக் ஆயிடுவாங்க, அது மட்டும் தெரியும். என்னை பார்த்த உடனே பயந்து தட்டு வீட்டில் வர்ற எடுக்கலையா? என்ன பயந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போவாங்க, அது மட்டும் தெரியும் என்னுடைய எக்ஸ். ஏன்னா நான் லவ் பண்ணும்போது அப்போ நல்லா கொஞ்சம் ஹான்சமாக இருந்தேன், இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி கந்தரகோலமாக இருக்கிறேன். இப்போ பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பேயறிஞ்சா மாதிரி ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு எது, நமக்கு தான் அழகா அழகான அருமையான பாசமான என்னுடைய மனைவி கேமரா வீடியோ எடுத்துனுக்கிறாங்க. அவங்க இருக்கிற போது எதுக்கு நான் கண்டவங்கள நினச்சி பார்க்கணும் என்ன சொல்லுதியே? ஆமாம் தானே, அப்படி
அப்படியே கேமரா கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புனா மூஞ்சி என்ன கொட்டுற மாதிரி இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் வேணுன்ற பாத்திரம்லாம் அடிக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்கிற தராசு, சின்ன கைத்தராசு. இது பாத்திரம் கரெக்டாக 1 கிராம் கூட விடாமல் கரெக்டாக தெளிவாக நிறுத்தி கொடுக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வண்டியும் பக்கவா இருந்தா இங்கே பாருங்க, எல்லாம் காத்துக்கிட்டலாம் பிடிச்சி பக்கவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போகிறது தான் பாக்கி. இப்போ போனால் நேரம் கட்ட டைம் அன் டைமு, வியாபாரம் ஆகாது. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொருளே விற்காது. ஏன்னா இந்த வெள்ளி செவ்வாய்க்கு வந்து பொருள் பழசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அதனால் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் கான்செப்டே எனக்கு புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளி செவ்வாய் கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெள்ளி செவ்வாய்னா கறி சாப்பிடக்கூடாதுன்றாங்க, வெள்ளி செவ்வாய்னா பழசு போடக்கூடாதுன்றாங்க, வெள்ளி செலவுன்னா சேலை கொடுக்கக்கூடாதுன்றாங்க, கடன் கொடுக்கக்கூடாதுன்றாங்க, காசு கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இது எப்போ வந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு கிளை நாளும் கோடுன்ற மாதிரி எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் இருக்கும். இது எப்போ வந்துன்னா இந்த சன் டிவியில் இந்த கலைஞர் டிவியில் இதெல்லாம் என்னைக்கு ஜோசியம் ஜாதகம் போட ஆரம்பித்தாங்களோ, ராசி பலன் அந்த ராசி பலன் சொல்லுவாங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வெள்ளி செவ்வாய் கறி தவிர்ப்பது நல்லது. பச்சை கலரும் சிவப்பு கலரும் அறவே தொடக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல நேரம் வந்து 12 to 1. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நல்லதாகவே நடக்கும். வெள்ளி செவ்வாய் பணம் கொடுக்காத தவிர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ராசி பலனில் என்றைக்கு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் சொல்லும்போது பெருசாக எடுத்துக்காத மக்கள் அதை பார்க்க ஓ அதுதான் உண்மைன்னு நம்பிட்டாங்க. இப்போ வெள்ளி செவ்வாய்லாம் புது ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு கிளை நாளும் கோலம்னு முடிச்சு விட்டு நம்ம இன்றைக்கி ஈவினிங் 4:00 இங்கேருந்து வியாபாரத்துக்கு கிளம்பணும்னா ஏதோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கம்மியாக தான் வியாபாரம் ஆகும். ஆகிற வியாபாரத்தை பண்ணிட்டு வந்து இதுலேருந்து பார்த்துவோம். இதான் நம்ம பாத்திரம், இதான் நம்ம வண்டி, எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து வியாபாரத்துக்கு போகிறோம், நொறுக்கிறோம், கலக்கிறோம், கூடிய சீக்கிரத்தில் அம்பானி ஆகிறோம். ஓகே, பாய்.